வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு இசோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சண்டே பிளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி ஒரு குக்கிங் காம்படிஷன் இருந்துச்சு ராமகிருஷ்ணா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். அதுக்கு தான் போயிருந்தோம். செஃப் தாமு சார் தான் வந்துட்டு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தார். ஹிந்து பேப்பர் அவங்க கண்டக்ட் பண்ணது. ஆஷிர்வாது, ஆர்கேஜி நெய்யி, கோல்ட் வின்னரு எல்லாருமே வந்துட்டு வந்திருந்தாங்க. பட்டர்ஃப்ளை, ஜி ஸ்கொயரு எல்லா இதுலேருந்தும் வந்திருந்தாங்க. குத்துவிளக்கேற்றி வச்சாங்க. ப்ரேயர் சாங் இது பாடினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாமு சாரோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக வந்துட்டு கேக் கட்டிங் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் வந்துட்டு போச்சு. எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாமு சார் வந்துட்டு பேசினார். வந்துட்டு ப்ரைஸ் பற்றி, கிஃப்ட்ஸ் பற்றி அதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வரவங்க வந்துட்டு சென்னையில் நடக்கிற கிராண்ட் ஃபினாலேயில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் ஸ்டேட் அவர் டேஸ்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் இது பண்ணாங்க. இது சீசன் 4. இது சீசன் 4 வந்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் 25 சிட்டிஸில் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க கண்டக்ட் பண்ணுறக்கு. அதில் வின் ஆகிறவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வரவங்க வந்துட்டு தான் ஒவ்வொரு சிட்டிலேருந்து ஃபஸ்ட்டு வரவங்க சென்னையில் நடக்கிற கிராண்ட் ஃபினாலேயில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட எல்லாம் போய் ரொம்ப இதாக வந்துட்டு எப்படி பண்ணிங்க என்ன ஏது அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையாக வந்துட்டு சார் கேட்டு எல்லாம் இது பண்ணார். அந்த குழந்தைங்களும் வந்துட்டு அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நிறைய பேர் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இயர்லி ஒர 80 members அந்த மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி 1 டேக்கு மட்டும் அந்த ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ் வச்சு குக் பண்ணியிருந்தோம்னா அந்த கவர்ஸையும் நம்மளோட இதில் டிஸ்பிளே பண்ணலாம். நம்ம செஞ்சு கொண்டு போனது பார்த்திங்கன்னா குதிரை வழியில் புளியோதரை, அதுக்கப்புறம் சாமை அரிசியில் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு கொண்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை ஜூஸு, அதுக்கப்புறம் பூங்கார் அரிசியில் இட்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணியாரம், கற்பூரவல்லி சட்னி, ஆனியன் ஊறுகாய், அதுக்கப்புறம் ஜாதிக்காய் ஊறுகாய் இதெல்லாம் வந்துட்டு நம்ம கொண்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரியாக லேட்டில் வந்துட்டு ஒரு ஆரஞ்ச் கேக் கொடுத்தாங்க. ஆர்கேஜி நெய்யில் சாம்பிள் பேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆஷிர்வாத் வந்துட்டு வெள்ளை ரவை வந்துட்டு கொடுத்தாங்க. அப்படியே ஈவினிங் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னரு பூங்கார் அரிசி தோசையோடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ்.